எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே உங்களோட வீடியோவை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்குள்ள வெபினார் எதை பற்றின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் லீகல் ஸ்டடிஸ் தான். இன்னைக்குள்ள வெபினாரில் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அட்வொகேட் கானப்பிரியா அப்புறம் அட்வொகேட் இன்ப விஜயன் சார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்குள்ள வெபினார் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லீகல் ஸ்டடிஸ் பற்றி தான். இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி லீகல் ஸ்டடிஸ் பற்றியும் கிளாட் பற்றியுமே பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் 11th படிக்கிறீங்க, அடுத்து நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து கரியர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் லீகல் இல்லை லா படிக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம கூட நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செஷன் வந்து நல்ல கவனிங்க. ஸோ மேமும் இன்ப விஜயன் சாரும் டீட்டெயில்டான ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த செஷன் முடியும் போது நம்ம ஒன் பை ஒன்னாக கேட்டுக்கலாம். மேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் ஓவர் டு யூ. மேம் சோ இன்ப விஜயன் சார் இங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட உங்ககிட்ட எல்லாம் இன்டராக்ட் பண்றதுக்கு சார் வந்து ஆர்பிட்ரேட்டர், ஹி இஸ் அ ப்ரொஃபசர், அட்வொகேட். சோ ஆல் இன் ஒன் நிறைய பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஆக்டிவிஸ்ட் சொல்லலாம் சார். அவங்க நிறைய ஆர்பிட்ரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. நியர்லி 400+ ஆர்பிட்ரேஷன்ஸ்ல ஆர்பிட்ரேட்டரா இருந்திருக்காங்க சார். சோ ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் டைம். அவங்க என்ன இன்புட்ஸ் கொடுக்குறாங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா சார்? ப்ளீஸ். தேங்க்யூ கணப்பிரியா மேம். தேங்க்யூ ஃபார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் +1 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறதுக்கு. அதுவும் குறிப்பாக எல்லாருமே வந்து ஃபியூச்சரில் லா மாதிரி ஒரு கரியர் எடுக்கணுங்கிற ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாரோடய பகிர்ந்து கொள்கிறேன். முக்கியமாக பார்த்தோன்னா லா, சட்டம், அந்த படிப்பு, அந்த படிப்பு படிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள், அதனால நாளைக்கு நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நல்லபடியாக இருக்குமா இல்லாட்ட மிக நல்லபடியாக இருக்குமா அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நானும் கணப்பிரியா மேடமோ நாங்கள்லாம் வந்து பேசிக்லி லாயர்ஸ். இப்போ லாயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் முதல்ல மனசில் வர்றது நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தி. எல்லாருக்குமே அது மறக்க முடியாத ஒரு மனிதர். நம்ம இப்போ சுதந்திரமாக இவ்வளோ சலுகைகளோட நம்ம வந்து ஒரு ஜன நாட்டில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து அவர் தான் அடித்தளமாக வச்சவர். அவரோட படிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காந்தியோட மூவி பார்த்தானாலே தெரியும். அவர் லா படித்தாரு, இங்கிலாண்டில் படித்தாரு, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணார், அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு. இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஒரு மனிதர் வந்து லா படித்தா அவருக்கு மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கும் எந்த அளவுக்கு வந்து உபயோகமான ஒரு மனுஷனாக அவர் வந்து உருவாராருங்கிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லா சுதந்திர வீரர்கள் பார்த்தோன்னா, தியாகிகள் பார்த்தோன்னா எல்லாருமே சட்டம் படிச்சிருப்பாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு லாயருக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் அது. அவர் லாயர்னாலேயோ லா படிச்சிருக்கிறதுனாலையோ அவர் வந்து ஒரு தலைவராக இருந்ததுனாலையோ அவர் வந்து இந்த லெவலுக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்தாருங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி பல தலைவர்கள் நீங்கள் வந்து உங்கள் ஹிஸ்ட்ரியில் 10ஆம் கிளாஸில் படிக்கும்போது உங்களுக்கு உள்ள ஹிஸ்ட்ரியில் பார்க்குறச்சே நெல்சன் மண்டேயை பற்றி படிப்பீங்க. நெல்சன் மண்டேலா 27 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அங்கே இருந்து அவர் வந்து அந்த அப்பார்டைட் மூமெண்ட்டுக்கு எதிர்த்து நின்று அவர் வந்து அந்த மக்களுக்கு, சவுத் ஆப்பிரிக்கன் மக்களுக்கு உள்ள சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இந்த மாதிரி யார் யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, நீங்கள் ரெவல்யூஷனர்ஸும் மறந்துடுங்க, பொதுவாக வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா யார் யாரோ அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தோன்னா லா, சட்டம், சட்டம் படிந்தவர் தான். இப்போ சட்டம் படிக்கணுங்கிறது எதுக்கு, ஏன் அது படிக்கிறதுனால என்ன பலன்கள்ங்கிறது வந்து முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சட்டம்னு எல்லாம் தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து இப்போ உடனே திரைப்படங்களை பார்க்கலாம், இல்லாட்டினா இப்போ ரொம்ப பாப்புலரா இந்த டிவி சீரியல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா சட்டம் படித்தவங்கனாலே ஒரு ரொம்ப ஒரு கௌரவமாக இருப்பாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ வண்டியில் போகிறாங்க, டிராஃபிக் போலீஸ் நிறுத்துறாங்கன்னா சட்டம் தெரிஞ்சவரனே இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு பேசுவாங்க, அவங்களாம் வந்து அடி பணிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு மாயை.
அது ஒரு மித். அந்த மாதிரி விஷயங்களோட நீங்க வந்து ஒத்து அதை அக்செப்ட் பண்ணி சட்டத்தை நீங்க படிக்க கூடாது. சட்டம் படிக்கிறதுனால உள்ள பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த லாயர் ப்ரொஃபஷன்ங்கிறது வந்து நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து எந்த ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க நாளைக்கு வந்து நல்லபடியா படிச்சு, இப்போ நீங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நீங்க எது பண்ணானாலும், ஆஸ் அ சிட்டிசன், ஆஸ் அ பார்ட் ஆஃப் அ கம்பெனி, ஒரு நிறுவனத்தை நடத்தினீங்கனாலும் நீங்க வந்து வருமான வரி கட்டணும். எல்லாரும் போல வருமான வரி கட்டணும். ஆனா இப்போ ஒரு லாயருக்கு ஒரு ஸ்பெஷல் இது ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லாரும் ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ். இப்போ வருமான வரி கட்டுறது மாதிரி நம்மளோட தகப்பனாரோ இல்லாட்ட தாயாரோ யாரோ வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தொழில் பண்றாங்கன்னா அவங்க பல வரிகள் கட்டுவாங்க. அவங்க வரிகள்ல வந்து இன்கம் டாக்ஸ்ங்கிறது எல்லாருமே கட்டுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா லாயர்னு வரும்போது அவங்க வந்து ஒரு லா ஃபார்ம் இல்லாம தனிப்பட்ட முறையில ஒரு சேவை பண்ணும் போது நம்ம வந்து ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டாம். ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ரீசண்டா நடந்ததுதான். இப்ப ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம்னா நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் கட்டணுமா கட்ட வேண்டாமாங்கிற கேள்வி வரும். இன்கம் டாக்ஸ் நம்ம கட்டிதான் ஆகணும். நம்ம டாக்ஸ் கட்டுறதுனாலதான் இந்த கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாவே ரன் ஆகுது. ஆனா லாயருங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன்னால வி ஆர் நாட், நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அந்த ப்ரொஃபஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நோபல் காஸ்க்காண்டி நம்ம கிளையண்ட்டுக்கு நம்ம அப்பியர் ஆகும்போது நம்ம வந்து அந்த சர்வீஸ்க்கு வாங்கக்கூடிய ஃபீஸ்க்கு வந்து நம்ம சேல்ஸ் டாக்ஸ், கூட்ஸ் டாக்ஸ், அதான் ஜிஎஸ்டி டாக்ஸ் நம்ம கட்ட வேண்டாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மனசுல வச்சிருக்கணும். பட் இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான், என்னனால இந்த லா படிக்கிறதுனால உள்ள அட்வான்டேஜ். வேற என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஒரு குடிமகனா இருக்கும்போது நீங்க வந்து டென்த்ல வந்து சிவிக்ஸ் படிச்சிருப்பீங்க. எல்லாருமே சிவிக்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட், சோசியல் சயின்ஸ், அதாவது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எனக்கு கரெக்டா எனக்கு தமிழ்ல வந்து சில விஷயங்களை சொல்ல முடியாது, மன்னிச்சோம், அது முதலே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். இப்ப ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபில பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்ப ராஜாக்கள் பத்தியோ அவங்களோட பாலிசிஸ் பத்தியோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியோ நீங்க எல்லாம் படிப்பீங்க. இப்போ வந்து ஹிஸ்டரியில ஒரு கேட்டா யாரோட பீரியடு வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னு கேட்டானா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, குப்தா எம்பையர், குப்தா டைனஸ்டி தான் இந்த நாட்டுக்கே வந்து இந்திய நாட்டுக்கே வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு ஒரு காலத்துல ஹிஸ்டரியில நாங்க படிச்சோம். இப்போ வந்து ஹிஸ்டரி புக்ல பார்க்கும்போது சில மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனா ஓவரால் சொல்லும் போது ஒரு என்டையர் கிங்டம், ஒரு அரசாங்கத்தை வந்து மதிப்பு கொடுக்கறது வந்து முக்கியமா அவங்க வந்து எப்படி ஜஸ்டிஸ் டெலிவரி, அதாவது நீதியை எப்படி வந்து நிலைநாட்டினாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எஃபெக்டிவா நல்லபடியா பண்ண அரசாங்கங்கள் ராஜாக்களை தான் வந்து நம்ம வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஹிஸ்டரியில படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஹிஸ்டரி புக்ல நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து சிவிக்ஸ் புக்ல நம்ம என்ன தெரிய நம்ம பார்க்க வர்றோம், சிவிக்ஸ்னாலே பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா, அதுக்கு மேல நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம டெமோக்ரஸியில ஜனநாயகத்தில் பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி, இந்த மூணு இது ரொம்ப காமனா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறது எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ்னா என்னது, எல்லாருமே அரசாங்க அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க அவங்க இலாக்கால வந்து அவங்க வந்து கவனிச்சுக்கிடுவாங்க. இப்போ வந்து லெஜிஸ்லேஷன் பண்ணான்னு யார் யார் நம்ம எலெக்ட் பண்ணுறோம், ஸ்டேட் லெவல் பார்த்தோன்னா எம்எல்ஏஸ் இருக்காங்க, நேஷனல் லெவல் பார்க்கும்போது எம்பிஸ் இருக்காங்க, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது ராஜ்யசபா, லோக்சபா. இது வந்து நம்ம சிவிக்ஸ் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். இப்போ இந்த மூணாவது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஜுடிஷியரி, ஜுடிஷியல் சிஸ்டம், அது வந்து கோர்ட்ஸ். மூணுமே முக்கியமான விஷயங்கள், அதாவது லெஜிஸ்லேச்சர், அதாவது எம்எல்ஏ எம்பி அவங்களும் முக்கியமானவங்க, ஏன்னா நம்ம தான் அவங்க தான் வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பியூரோக்ராட்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்களும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, ஏன்னா அவங்க தான் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் பாலிசியும் இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க.
இது போக மூணாவது ஒன்று இருக்கு, அதாவது சட்டங்கள். இப்போ வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு சட்டம் இருந்தாதான் சட்டம் வந்து வழிமுறை எல்லாரும் மக்களையும் வந்து ப்ராப்பராக சிட்டிசன்ஸ்குள்ள ரைட்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி சிட்டிசன்ஸ்குள்ள என்னென்ன அரசாங்கங்கள் செய்யணுமோ அது வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அவங்க மூலமாக செய்ய முடியும். அது வந்து ஜுடிஷியரி தான் ஒரே பிளாட்ஃபார்ம். இந்த ஜுடிஷியரியில் வந்து நிறைய முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் வந்து ஜட்ஜஸ், நீதிபதிகள், நீதி அரசர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சிவிக்ஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் பற்றி படிச்சிருப்பீங்க, ஹைகோர்ட் பற்றி படிச்சிருப்பீங்க, அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பற்றியும் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே ஒரு சிஸ்டம். இப்போ எம்எல்ஏ எம்பி இருக்க மாதிரி, அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற மாதிரி, கலெக்டர்ஸ் இருக்காங்க, செக்ரட்டரிஸ் இருக்க மாதிரி, இது வந்து ஜுடிஷியரி வந்து ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம். இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீதி அரசர்கள் சுப்ரீம் கோர்ட்லேருந்து நம்ம வந்து சின்ன கோர்ட் வரைக்கும் கீழ் கோர்ட் வரைக்கும் இருப்பாங்க. நம்ம கிராமங்களில் இருக்கோம், தாலுக்கில் இருக்கோம்னா தாலுக் லெவல்லையும் கூட அங்கே வந்து கோர்ட்ஸ் இருக்கு. இது போக அதில் முக்கியமாக வந்து வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அந்த வழக்கறிஞர்களாக வர்றதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து லா படிச்சிருக்கணும், லா ஆஸ் எ கெரியர். இது படிச்சிருந்தனால கண்டிப்பாக வந்து நம்ம வெரி சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு ரோல் வழக்கறிஞர்கள் ஆனாலும் நம்மளோட ரோல் வந்து வெறுமன கோர்ட்ல மட்டும் கிடையாது. நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவாகவும் ஆகலாம், நம்ம வந்து பொலிட்டீஷியனாகவும் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். அது மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா செக்டார்ஸ் சொல்லுவாங்க, துறைகள், என்னென்ன துறைகள் இருக்குன்னு. இப்ப ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச துறை என்னது? நிதித்துறை, ஃபினான்ஸ், அதே மாதிரி வளர்ச்சித்துறை, டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். வளர்ச்சித்துறையில வந்து பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி இருக்கலாம், அதுக்கப்புறம் கட்டுமான வளர்ச்சியிலும் இருக்கலாம், அது மாதிரி மல்டிபிள் வளர்ச்சி துறைகளும் இருக்கலாம். இந்த மாதிரி துறைகள் நிறைய இருக்கு. அந்த துறைகள் நிறைய இருக்கும்போது அந்த துறைகளில் எல்லா துறைகளிலையுமே வந்து ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டம், அது வந்து சிட்டிசன் சார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தை வச்சு தான் வந்து அந்த துறைகளையும் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும். அந்த சட்டத்தை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு லாயரால் தான் முடியும். அதை வந்து வழி நடத்துறது வந்து ஒரு கோர்ட் சிஸ்டம். அந்த கோர்ட் சிஸ்டத்தை தான் ஃபைனலாக வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இதெல்லாம் சொல்லும்போது ஒரு ஒரு பேசிக் லெவல், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து லா படிக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். லா படிக்கிறதுலாம் வந்து எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ அவர் காந்தி, மகாத்மா காந்தி காலத்துலேயோ நேரு காலத்துலலாம் லா படிக்கணும்னா நம்ம வந்து வெகு தூரம் போய் லண்டனில் போய் அங்கெல்லாம் படிக்கணும். அப்பவும் இங்கே சில கல்லூரிகள் இருந்துச்சு, இருந்தாலும் அங்கே வரைக்கும் போகணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அதே குவாலிட்டி எஜுகேஷன் வந்து நம்ம ஊர்லேயே இருக்கு. அந்த மாதிரி குவாலிட்டி எஜுகேஷன் படிக்கிறதுக்கு நம்ம வந்து பிளஸ் டூ முடித்த உடனே நம்ம வந்து அதுக்குன்னு உள்ள எக்ஸாம்க்கு நம்ம ரெடியாக இருந்தால் நம்ம வந்து அந்த மாதிரி காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணலாம். அந்த காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்கு, நேஷ்னல் லெவலில் இருக்கு, அதே மாதிரி ப்ரைவேட்டும் நிறைய இந்த மாதிரி லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறாங்க. ஆனால் இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ், அது மாதிரி ரெண்டு தான் பிரிச்சுருக்காங்க. நீங்கள் பிளஸ் டூ முடித்த உடனே 5 இயர்ஸ் கோர்ஸ், இன்டகிரேட்டட் கோர்ஸ்லேயும் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் கோர்ஸும் படிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து நிறைய கணப்பிரியா மேடமும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஷேர் பண்ணுறதுக்குள்ள இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்காங்க. பட் முக்கியமாக வந்து எதுக்கு லா படிக்கிறோங்கிறது திருப்பி திருப்பி நம்ம மைண்டில் வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஹானஸ்ட்லி பேசுனா எத்தனை பேர் நீங்கள் புக்கு படிப்பீங்க? இப்போ ஸ்கூல் புக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படித்தாகணும். ஸ்கூல் புக்ஸ் படித்தா தான் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ண முடியும். அது போக நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் படிக்கிறீங்க? வீட்டில் வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் படி அப்படிம்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்கிறது இல்லை, ஏன்னா அவங்களே படிக்கிறது இல்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் படிச்சீங்கன்னா என்ன பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாக வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குது, நம்ம ஸ்டேட்டில் என்ன நடக்குது, நம்ம கண்ட்ரியில் என்ன நடக்குது, நம்ம கண்ட்ரியும் தாண்டி வெளிநாடுகளையும் என்ன நடக்குங்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நிறைய தெரிய வரும். ஆனால் அந்த நியூஸ் பேப்பர்லேயே குறிப்பாக வந்து எடிட்டோரியல்னு ஒன்று இருக்கும், அதாவது கட்டுரைகள் பற்றி எழுதியிருப்பாங்க. அந்த கட்டுரைகள் எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா
நிறைய சட்ட வல்லுநர்கள் தான் இருப்பாங்க. அது ஏன் குறிப்பா சொல்றேன்னா, அந்த கட்டுரைகள் நீங்க படிச்சீங்கன்னாலே நீங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட துறையோ அந்த குறிப்பிட்ட விஷயத்த பத்தி உங்களுக்கு முழுமையான ஒரு தகவல் கிடைக்கும். ஒரு முழுமையான ஒரு தகவல் கிடைக்குதுன்னா, இப்ப வந்து நீங்க வந்து இப்ப பேஸ்புக்ல நீங்க நம்பலாம், எல்லாருமே பேஸ்புக்ல இருப்பீங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இருப்பீங்க, எல்லாருமே வீ சாட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல எல்லாத்துலயும் இருக்கும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வரும். அந்த பேசிக் லெவல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஹோல்சம், இப்போ ஒரு இஷ்யூ வருது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் நீதி அரசர்கள் கொடுத்த தீர்ப்புகள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த தீர்ப்புகள்னால வரக்கூடிய மாற்றங்கள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அரசாங்கங்களா இருக்கலாம், அரசியல் அரசாங்க துறைகள்ல இருக்கலாம், பிரைவேட் கம்பெனிஸா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள், டாடா கம்பெனி பத்தி எல்லாருக்கும் தெரியும். டாடா கம்பெனியோட சேர்மேனா வந்து ரட்டன் டாடா இப்ப இருக்காரு. எல்லாருக்குமே நானோ கார் குட்டி கார்னா அவர் தான் கண்டுபிடிச்சாரு, டாடா பிர்லா தான் இந்தியாவிலே பெரிய பணக்காரர்கள் அப்படிலாங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனா அந்த டாடா நிறுவனத்திலையும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அவருக்குன்னு வாரிசு இல்லாதனால அவன் அந்த நிறுவனத்தோட என்டையர் அந்த குரூப்புக்கு வந்து ஒரு சேர்மேன் அப்பாயிண்ட் பண்ணுன்றாங்க. அதுக்கு ரொம்ப பல நாட்கள் பல வருடங்களா சர்ச் பண்ணி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் சில முடிவுகள் எடுத்தது வந்து மற்ற டைரக்டர்ஸ்க்குமே எல்லாம் ஒத்து போகாதனால பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு லெவல்ல வந்து என்டையர் நம்ம கண்ட்ரியோட எக்கானமியே கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு சில முடிவுகள் வந்து அவங்க அந்த போர்ட்ஸ்ல எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில வந்து அந்த டாடா நிறுவனத்தோட ஃபவுண்டர் வந்து ஆக்சுவலா அந்த என்டையர் டைரக்டர்ஸோட நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி நீதிமன்றத்திலேருந்து அதுல வந்து தகுதியான ஒரு ஜட்மெண்ட் வாங்கி இந்த எப்படி நடத்தணும் இந்த நிறுவனத்தை, இப்ப நடத்துறவர் சரியா நடத்துறாரா, அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா அவரை வந்து எப்படி யார் யாரை வச்சு நடத்தணும், என்ன மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரணும்னு நீதிமன்றத்திலேயே வந்து தெளிவுபடுத்தி அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. அவரை ரிமூவ் பண்ணி வேற ஒரு சேர்மனை திருப்பி எடுத்து வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்துறது கூட நம்ம வந்து ஒரு நீதிமன்றத்தை போட்டு நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும். நீதிமன்றத்துக்கு அந்த பவர் இருக்கு, அந்த பவர் எக்ஸிக்யூட் பண்றது. இது ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இது போக எல்லாருக்குமே வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், எல்லாருமே வந்து டிப்ளமேட் ஆகணும், தூதர் ஆகணும்னு ஆசை இருக்கும். தப்பே கிடையாது, எனக்கு இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி நான் வேற ஏதோ ஆர்பிட்ரேஷனுங்கிற துறையில் அப்படி போயிட்டேன். ஆனா எல்லாருக்குமே ஆசைப்படுறது, நம்ம பெற்றோர்கள் ஆசைப்படுறது வந்து நம்ம வந்து நல்ல சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துல நிக்கணும், இருக்கணும். நல்ல இடத்துல நிக்கணும்னா குறிப்பா அவங்க சொல்றது வந்து கலெக்டர் ஆகணும், அதான் வந்து எல்லாருமே ஆசைப்படுறது. இல்லாட்டா நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்லாட்டா நல்ல ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறது தப்பே கிடையாது, நம்மளும் அந்த மாதிரி ஆகலாம். ஆனா எல்லாத்துலயுமே எல்லா செக்டார் எல்லா துறையிலையுமே வந்து ஒரு மனிதர் வந்து போகணும், நல்லபடியா எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய கெரியர் வந்து லாவா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க லா படிச்சா எக்ஸப்ட் ஒரு சர்ஜரி நீங்க எதனாலும் நீங்க பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ நீங்க வந்து கண்டிப்பா போய் ஒரு ஃபேக்டரியில போய் கூட ஒரு மிஷினரி கூட நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். பிகாஸ் அ லா பர்சன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், வந்து ப்ராப்பரா வந்து ஒரு இன்புட்டை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இன்புட்டை வச்சு யூ கேன் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட். அதனால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு முடியாத ஒரு செயலே கிடையாது, நம்மளால எதையுமே பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வந்து லா படிக்கிறவங்களுக்கு நிச்சயம் வரும். அதுல பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். எல்லாருமே வந்து இந்த யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமோ எல்லாருமே எழுதணும்னு ஆசைப்படுவாங்க. குரூப் 1 ஆபிசர், குரூப் 2 ஆபிசர், குரூப் 3 ஆபிசர், குரூப் 4 ஆபிசர், யூபிஎஸ்சி ஆஃபீஸர் ஆகணுங்கிறது எல்லாரோட கனவா இருக்கு. சிவில் சர்வெண்ட் ஆகணும் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், எல்லாருமே ஆகணும். அதே மாதிரி எந்த ஒரு துறையிலும் படிச்சுட்டு இப்போ வந்து டாக்டரா இருக்கிறவங்களும் சரி, இன்ஜினியரா இருந்தாலும் சரி, காமர்ஸ் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி வரலாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்து கம்ப்ளீட் பண்ணி வரலாம். ஆனா ஒன்ஸ் அந்த பொசிஷன் வந்த பிறகு தி அட்மினிஸ்ட்ரேஷன், தி ஹேண்ட்லிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் can be done only by a person having
பேசிக் லா எஜுகேஷன், இந்த லீகல் எஜுகேஷன் கண்டிப்பா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்கும். இது எல்லாமே கெப்பாசிட்டி பில்டிங்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நீங்க வந்து நிறைய புக்கு படிக்கிறீங்க, ஓ நீ வந்து ஜேர்னலிஸ்ட் ஆயிருவே அப்படிம்பாங்க. அதே இது நீங்க வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது, இல்ல இல்ல நான் வந்து ஒரு பெஸ்ட் பிசினஸ் பர்சன் ஆவேன் நீங்க சொல்லுவீங்க. அதே லெவன்த் வரும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், டுவெல்த் வரும்போது சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்ஜினியரிங் லைனோ மெடிசன் லைனோ சயின்ஸ் குரூப் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் நீங்க லா எடுத்தீங்கன்னா, லா கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன சேஞ்ச் ஆகணும் ஆகலாம், ஆனா என்னென்ன சேஞ்ச் ஆகிறீங்களோ எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஃபிட் ஆகுவீங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ குட் எக்ஸாம்பிள் பராக் ஒபாமா, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி, அவரும் வந்து ஒரு லாயர், ஒரு பெரிய லாயர்லாம் இல்ல, ஒரு பிராக்டிசிங் லாயர். அந்த நாட்டில் வந்து லாயர் வந்து அட்டார்னின்னு சொல்லுவாங்க. பராக் ஒபாமா வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரிக்கு, அந்த இண்டிபெண்டன்ஸ் அதுக்கு 1800s வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த கண்ட்ரிக்கு ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளாக் அமெரிக்கன் வந்து ஆனாரு, அதுவும் ஒரு லாயர். நீங்க அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியோட க்ரோத், எக்கானமிக் க்ரோத்தா இருக்கட்டும், அத பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், அந்த கண்ட்ரியோட ஃபாரின் பாலிசி, அமெரிக்கானாலே ஃபாரின் பாலிசி அப்படின்பாங்க, அந்த ஃபாரின் பாலிசி எஃபெக்டிவா எடுத்துட்டு போனதா இருக்கட்டும், அவரோட ஒரு 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 வளர்ச்சி கொள்கைகள், டெவலப்மெண்ட் பாலிசிஸா இருக்கட்டும், ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி கொலீக்ஸோட எல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தேன், கத்தின்னு ஒரு படம் ரீசெண்டா வந்துச்சு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூ, நீர், அதாவது தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும். ஏன்னா நம்ம நாடு என்ன நாடு, பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் பேஸ் நாடு. இப்ப அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா நடத்தணும் அப்படி, நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னா நீர் ஆதாரம் ரொம்ப முக்கியமானது. நீர், காற்று, இந்த ரெண்டுமே வந்து நல்லா இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுமே வந்து சுத்தமா இருக்கணும்னா நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி சில நடவடிக்கைகள் வந்து பண்ணி ஆகணும். ஆனா இதை மீறி மாசு அடையிறோம். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த ஆம்பூர் சைடோ வாணியம்பாடி சைட்லாம் நீங்க போனீங்கன்னா நிறைய வந்து சாயப்பட்டறைகள் இருக்கு. இந்த சாயப்பட்டறையில் உள்ள கழிவு நீர்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில போகும்போது தண்ணி மாசுபட்டு என்ன ஆயிரும், அந்த தண்ணி வந்து குடிக்க முடியாது, விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து லெதர் பேக்கும் வேணும், ஷூ போடணும், பேக் வேணும், பேக் இல்லாம நம்ம போக முடியாது, ஷூ இல்லாம இப்ப நடக்க முடியாது, செருப்பு இல்லாம நடக்க முடியாது. அந்த அந்த பிளான்ட் அந்த ஃபேக்டரிஸும் இருக்கணும், ஸ்டில் நம்மளுக்கு நல்ல தண்ணியும் கிடைக்கணும். அப்படிங்கும் போது இதை எப்படி கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டுட்டு போகணும்னா, ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் லாஸ், அதாவது சுற்றுப்புற சட்டங்கள் நிறைய இருக்கு, அந்த சட்டங்களை வந்து ப்ராப்பரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அதை என்போர்ஸ் பண்றதுக்கு நம்ம லாயரா இருந்தா நம்ம வந்து அது கோர்ட்ல எடுத்துட்டு போய் ஃபைட் பண்ணி கொண்டுட்டு வரலாம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு இந்த மாதிரி, அதாவது வி ஆர் தேர், நம்ம வந்து ஒரு அந்த லாயரா அந்த பொசிஷன் வந்துட்டோம்னா நம்ம வந்து வில் பி த பெஸ்ட் பர்சன் டு சேவ் கார்ட் த சொசைட்டி. நம்ம அல்டிமேட்டா வந்து நம்ம சொசைட்டியோ நம்ம கம்யூனிட்டியோ வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளோட படிப்பு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால வந்து நம்மளோட வருமானம் குறைய போறது இல்லை. எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க, வழக்கறிஞர்கள்லாம் வந்து எந்த லெவலுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, எந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இன்கம்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அதனால வருமானம் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பெருசா குறைய போறது இல்லை. ஆனா என்னன்னாலும் நீங்க வந்து எல்லாருமே தெளிவா இருக்கணும், கான்பிடண்டா இருக்கணும். லா படிச்சா நான் வந்து நல்லபடியா நல்ல ஒரு சிட்டிசனா நான் வளருவேன், பெற்றோருக்கு நல்ல குழந்தைகளா இருப்பேன், குடும்பத்துக்கு ஒரு நல்ல உதாரணமா இருப்பேன், அல்டிமேட்டா என் நண்பர்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு முக்கியமான பில்லரா நான் இருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லா நீங்க படிச்சாதான் உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியும். காந்தி ஆகலாம், நேரு ஆகலாம், அதுக்கு வந்து வழிகாட்டுறது வந்து சட்டம் மட்டும்தான். நன்றி. சோ ஒரு அட்வொகேட்டால எப்படி ஒரு சொசைட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்லாம் நிறைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ சார், யுவர் ஃபைனல் ஃபியூ வேர்ட்ஸ். Best wishes, sir.
உங்களுக்குலாம் நல்ல கெரியர், அது பர்டிகுலர்லாம் லால கெரியர் எடுங்க. ரொம்ப முக்கியமா கிளாட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, சென்ட்ரல் லா அட்மிஷன் டெஸ்ட், அதெல்லாம் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நேஷனல் லா ஸ்கூல்ஸ் பிரமாதமா இந்தியால வந்து டாப் ரேட்டட் லா ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டிலயுமே கூட TNNLU திருச்சிராப்பள்ளியில அந்த மாதிரி நேஷனல் லா ஸ்கூல்ஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னும் ரொம்ப ஒரு அற்புதமான வழக்கறிஞர்களா எல்லாருமே போடுற மாதிரி உள்ள வழக்கறிஞர்களா நீங்க வந்து வளருவீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க மனசுல வச்சிருக்கிறது என்னன்னா, லாயர் ப்ரொஃபஷன் நோபல் ப்ரொஃபஷன், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த லாயர்ஸ் ப்ரொஃபஷன் ஒரு இந்த ப்ரொஃபஷன் வந்து குறிப்பா எங்களுக்கு நம்மளுக்குன்னு ஒரு சட்டமும் இருக்கு, அட்வொகேட்ஸ் ஆக்ட்னு 1961 பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்துப்படி நம்மளுக்கு மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பிசினஸ் பண்ணுங்க, லா முடிச்சுட்டு பிசினஸ் பண்ணுங்க, அரசியல்ல இன்வால்வ் ஆயிக்கோங்க. நீங்க வந்து கம்பெனில வந்து லீகல் மேனேஜராவோ HR மேனேஜராவோ எந்த ஜாப் எடுங்க, எதுவுமே இல்லை. ஒரு சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு பிலாசபரா இருந்தாலும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீங்க வந்து ஒரு அர்த்தமுள்ள ஸ்டூடெண்டா இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா வந்து லா படிக்கணும். லா படிச்சாதான் நீங்க வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு மனிதராவோ அர்த்தமுள்ள ஒரு குடிமகனாவோ நீங்க வாழ முடியும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால பெஸ்ட் விஷஸ், நீங்க எல்லாருமே வந்து சட்டத்துக்கு வரணும். சட்ட படிப்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படிப்பு. இப்ப கானப்பிரியா மேடமோ நானும் இங்க வந்து இங்க இருக்கிறோம்னா நாங்க சட்டம் படிச்சதுனால தான் வாய்ப்பு. அது கானப்பிரியா மேடம்லாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அவங்கெல்லாம் வந்து பல இம்பெடிமெண்ட்ஸ், அது நான் தமிழ்ல டக்குன்னு வரல, ஆனா வந்து பல இடையூறுகளெல்லாம் தாண்டி அவங்க வந்து இப்ப படிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு லாயரா லா கன்சல்டன்ட், அது குறிப்பா எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ற ஒரு லா லீகலி குவாலிஃபைட் பர்சனா இருக்காங்க. அதெல்லாம் வந்து லிவிங் எக்ஸாம்பிள். நீங்க என்ன கெரியர்ல ஆகணும்னு நினைச்சானாலும் லா பண்ணிட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. லா இஸ் அ ஃபண்டமெண்டல். ஏன்னா நீங்க ரைட் இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, வித் த பெர்மிஷன் ஆஃப் கானப்பிரியா மேடம் ஒரு 2 மினிட்ஸ். ஆர்டிஐ, எல்லாருமே வந்து ஆர்டிஐனாலே எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கலான்னு ஒரு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கு. அந்த ரைட் இன்ஃபர்மேஷனுங்கிற ஒரு சட்டத்தை வந்து கரெக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ஒரு லா எஜுகேட்டட் பர்சன் தான். நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க. அந்த ரைட் இன்ஃபர்மேஷன்ல வந்து நம்ம அரசாங்கத்தோட அரசாங்க நிறுவனங்களோட அரசாங்கத்தோட டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஜனநாயகப்படி எப்படி நடக்குதுங்கிறதுக்கு வந்து ஒரு வழிமுறை காமிக்கிறது வந்து அந்த குறிப்பா இந்த ஆர்டிஐ வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி பல சட்டங்கள் இப்ப வந்து நீங்க எல்லாரும் படிக்கிறது. இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு சட்டம், ரைட் டு எஜுகேஷன். இந்த சட்டம் வந்து ஆர்டிஇ. இந்த ஆர்டிஇ வந்து ரொம்ப 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 ஒரு வேல்யூபிளான ஒரு சட்டம். நீங்க எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் பாத்தீங்கன்னா ப்ரிவிலேஜ்ட் அண்ட் பேக்வேர்ட், எக்கனாமிக்கலி பேக்வேர்ட், அவங்களுக்கு எல்லாம் வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குடிமகனுக்கு வந்து சட்டம் தெரியணும். வி கான் சே இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூசபிள்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுல வந்து கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கான்ஸ்டியூஷனை வந்து வழி நடத்தி கொண்டுட்டு போறதுதான் இந்த சட்டத்தை படிச்சவங்க. அதனால சட்டத்தை கண்டிப்பா நீங்க படிக்கணும். ரைட் டு இன்ஃபர்மேஷனோ, ரைட் டு எஜுகேஷனோ, இந்த கான்ஸ்டியூஷனோ எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஒரு பில்லரா நீங்க வந்து எல்லாருமே வந்து ஃபியூச்சர்ல ஆகணும். அதுதான் என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் யுவர் டைம். ஸோ இவங்க எல்லாரும் லீகல் ஸ்டடிஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இப்ப. ஸோ மூணு பில்லர்ஸ்ல ஒரு பில்லர் வந்து அட்வொகேட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் பி கண்டினியூவிங் வித் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் அண்ட் நான் ப்ராக்டிஸ்ல என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி நான் இன்னொரு 15-20 minutes ஐ வில் சே அபவுட் தட். ஓகே, தேங்க்யூ சார். ஷேர். I think we need to get that. Screen visible ஆக இல்ல? மேம் விசிபிளா இருக்கு மேம் ஸ்கிரீன். ஓகே.
ஓகே. ஸோ லீகல் எஜுகேஷன் நீங்க லா படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம், யூ ஹாவ் டு சூஸ் சம்திங். இப்ப இருந்து உங்களுக்கு நீட்டுக்கு, ஜேஇக்கு, டிசைனுக்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் இது எது எதுக்கு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப நிறைய அவேர்னஸ் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க சிஜி செஷன்ஸ்ல எல்லாம். ஸோ யூ ஹவ் டிசைடட் டு டேக் லா, ஒரு லீகல் ஸ்டடிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, லீகல் ஸ்டடிஸ்னா நாட் ஓன்லி யூ ஆர் கோயிங் டு பிகம் அன் அட்வொகேட். இப்போ வந்து நீங்க எம்பிபிஎஸ் படிச்சீங்கன்னா எம்பிபிஎஸ் மட்டும் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஐ மீன் டாக்டரா தான் போகணும்னு அவசியம் இல்லை, யூ ஹாவ் அதர் ஸ்கோப்ஸ் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னா என்னென்ன ஸ்கோப் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லீகல் ஸ்டடிஸ்னா அட்வொகேட்டா மட்டும் தான் போகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் காலேஜுக்குள்ள போனோடனே வாட் யூ வில் பி டூயிங், சம் ஒன் வில் டீச் யூ லா, தே வில் ட்ரெயின் யூ இந்த டு பிகம் அ ப்ரொஃபஷனல், இவ்வளவுதான் நடக்க போகுது. ஸோ கெரியர்ல என்ன சாய்ஸ், லா முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான வேலைக்கு நாங்க போறேன் அப்படிங்கறத இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான இது ஒரு கரெக்ட் டைம். ஸோ யூ டிசைட் அண்ட் சூஸ். இதுல வந்து மத்த ப்ரொஃபஷன் மாதிரி எனக்கு அவ்வளோ இன்கம் கிடைக்குமா, இவ்வளோ இன்கம் கிடைக்குமானா, அண்ட் ஸ்டார்டிங்ல என்ன இன்கம் கிடைக்கும், வென் யூ ஆர் கம்மிங் டு ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு லாயரா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்ன இன்கம் கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு க்வெஸ்டியனா இருக்கும் நம்ம கிட்ட. பட் அட்வொகேட்டா வராம கம்பெனி சைட் போறோம், இல்ல வேற ஏதோ ஒரு சைடு நம்ம போறோம் ஆஸ் அன் அட்வொகேட். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லீகல் அட்வைசர் தேவை, ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா ஒரு லீகல் அட்வைசர் தேவை, ஒரு ஹோட்டல் எடுத்தா லீகல் அட்வைசர் தேவை. ஸோ எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்தாலும் அங்கே ஒரு லீகல் ஹெட் இருப்பாங்க, எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அங்கே ஒரு லீகல் செல் இருக்கும். ஸோ என்ன எந்த மாதிரியான வேலைக்கு நம்ம போறோம், டிஎன்பிஎஸ்சியில லீகலுக்குன்னே குரூப் ஒன்ல ஹையர் பண்ணுவாங்க. ஸோ மிலிட்ரியில அட்வொகேட்ஸ் அண்ட் ஜுடிஷியரி இருக்கு சிஏஜின்ல, அதுல நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ இது வந்து உங்களோட டெசிஷன். ஸோ பேசிக் பே அந்த மாதிரியான ஒர்க்குக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000 இருந்து ஆரம்பிக்கும். ஒரு ஒரு எல்பிஓக்கு லீகல் போகிறோம் அப்படின்னாலே பிபிஓ மாதிரி எல்பிஓ இருக்கு லீகலுக்கு. ஸோ எல்பிஓக்குலாம் போகிறோம்னா மினிமம் 25 இருந்து ஸ்டார்ட் ஆகும் மந்த்லி சேலரி. ஸோ நம்ம தான் டிசைட் பண்ணணும் என்ன மாதிரியான ப்ரொஃபஷன் எடுத்துக்க போகிறோம், கோயிங் டு பி அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயரா இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், நம்மளோட லைஃப் ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு என்ன மாதிரி வரணும், எப்படி இன்கம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலையை நம்ம தான் சூஸ் பண்ணி அந்த வேலைக்கு ட்ரை பண்ணணும். வென் யூ சூஸ் டு டேக் லா, லா எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் இயருக்குள்ள நம்ம டிசைட் பண்ணிட்டு வந்துடணும், டிசைட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இயர் படி லா உள்ள போயிட்டோம், ஃபர்ஸ்ட் இயர்ல டிசைட் பண்ணிடணும் நான் என்னவா ஆக போறேன், எந்த ஜாப்ல போய் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணணும். ஸோ ஒரு உள்ள போனோடனே என்னென்ன அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயர்னா என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயரா போய் ப்ராக்டிஸ்ல உட்காருறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஆனா ஒரு 10 இயர்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம நல்லா டாலரேட் பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த ப்ரொஃபஷன்லயே இருந்தவங்க வந்து தே ஆர் டூயிங் ரியலி கிரேட். அந்த மாதிரி ஒரு ஒரு இன்கம் ஆகட்டும், ஒரு சொசைட்டில அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட் ஆகட்டும், ஒரு ஐடென்டிட்டி ஆகட்டும், மார்க்கிங் அண்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்களோட வே ஆஃப் லைஃப் ஆகட்டும், அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆகட்டும், ஸோ தீஸ் பீப்புள் தே பிளே அ மெயின் ரோல். பீங் அ லா ஸ்டூடெண்ட், பீங் அ லா கிராஜுவேட், பீங் அ லா ப்ரொஃபஷனல், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் போதும் உங்களோட சொசைட்டி உங்களோட ரோல் டு த சொசைட்டி இருக்கு. நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆனதுக்கு அப்புறமும் உங்களோட ரோல் அந்த சொசைட்டிக்குன்னு தேவை. ஸோ இதை வந்து மற்ற ப்ரொஃபஷனுக்கு நான் அதை வந்து அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க முடியாது நம்மளால, பட் லீகல் ப்ரொஃபஷனோட அவர் லைஃப், நம்ம சுத்தி இருக்கிற லைஃப் அண்ட் சொசைட்டி அண்ட் நேஷன் டெவலப்மெண்ட் பில்டிங் இது எல்லாத்தோட சேர்த்து நம்ம நிறைய ஒப்பிட்டு பார்த்து பேசிக்க முடியும். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இப்ப சார் சொன்னாங்க. ஸோ பேசிக்கா நான் லாயர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு லாயர் ஆனதுக்கு அப்புறம், இதுக்காக படிப்பு படிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒர்க்குக்கு போறேன், ப்ரொஃபஷனா லாயரா இருக்க போறேன்னா, இல்ல என்னோட இந்த லாயருக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நான் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ண போறேனா அப்படிங்கறது எல்லாமே நம்ம தான் டிசைட் பண்ணணும். எந்த இடத்துக்கு வாட் ஐ லைக் அப்படிங்கறத நம்ம தான் அந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கணும். ஸோ எதை வந்து டிசைட் பண்ணாலும் ஒரு 5 வருஷம் படிப்பீங்க, இப்ப 12th முடிச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் 5 இயர்ஸ் லா இப்ப போகிறது மட்டும்தான். 3 இயர்ஸ்ங்கிறது நீங்க ஏதாவது ஒரு யூஜியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா 3 இயர்ஸ் லாக்கு நீங்க போவீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இயர்லி, என்ன ஆக போறோங்கிறத ஃபர்ஸ்ட் இயர்ல டிசைட் பண்ணிருங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. ஸோ ப்ராக்டிக்கலா
பிராக்டிக் எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, ஒரு இன்டர்ன்ஷிப் போறோம், கோர்ட்டுக்கு போறோம், லோயர் கோர்ட் போறோம், முன்சிப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாம் வரோம்னா என்னெல்லாம் நமக்கு இருக்கோ நிறைய பிராக்டிஸ் மூலமா தான் நம்ம கத்துக்க முடியும். இட் இஸ் நாட் தட் புக்கை படிச்சு கத்துக்க முடியாது. எப்படி ஒரு டாக்டர் ஆகுறாங்கன்னா புக்கை மட்டும் படிச்சா அவங்க பண்ணிட முடியுமானா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை கண்டிப்பா. சோ பிராக்டிஸ் மேக்ஸ் யூ அ பர்ஃபெக்ட் பர்சன் டு பி இன் திஸ் ப்ரொஃபஷன். சோ கண்டினியூஸா ஒரு அப்ளிகேஷன் நம்ம படிச்சதை அப்ளை பண்ணி பாக்குறோம் நம்ம கண்டிப்பா. சோ உங்களுக்கு லா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லாயரா இருக்கும்போது லா காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே உண்டு, நம்ம அதை ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பிராக்டிஸ்க்கு வரல அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் சாரி. சோ கரியர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க லா ஸ்கூலுக்கு போயாச்சு, லிட்டிகேஷன்னா பிராக்டிஸ், ஜென்ரலா கோர்ட்டுக்கு போறோம், இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம், இன்ஹவுஸ் கவுன்சில்ஸ் நிறைய கம்பெனிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள இன்ஹவுஸா அவங்களுக்குன்னு ஒரு கவுன்சில்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அவங்க வந்து அந்த கோர்ட்டுக்கு அவங்கள வந்து ரெப்ரசன்டேஷனுக்கு அனுப்பி விடுவாங்க. அடுத்து பிஜி பண்ணலாம் நீங்க, ஜுடிஷியரினா எக்ஸாம்ஸ் எழுதி ஜுடிஷியல் ஐ மீன் மெஜிஸ்ட்ரேட்டா போகிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அடுத்து ஒரு 7 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கனா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டைரக்டா எழுதலாம். நெக்ஸ்ட் எல்பிஓ அகாடமிக்ஸ்னா டீச்சர்ஸ் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகலாம். டியூ டெலிஜென்ஸ் ஒர்க் எல்லாமே கரெக்டா இருக்கா, அந்த ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் ஒர்க்ஸ், சிவில் சர்வீசஸ், மீடியால ஜேர்னலிஸ்டா, ஸோ ஐபி அட்வொகேட்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அட்வொகேட், இது என்னது ட்ரேட்மார்க், பேட்டன்ட், இந்த மாதிரியான அட்வொகேட். இப்போ பேட்டன்ட் ஃபைல் பண்றதுக்கெல்லாம் ஒரு அட்வொகேட்டா ஐபி அட்வொகேட். ஸோ லீகல் பப்ளிஷிங் நிறைய ரிலேட்டட் டு லா பப்ளிஷிங் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஜேர்னல்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஹைகோர்ட்ல இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வருதுன்னா அதோட கம்பைலேஷன் அதுக்கான பப்ளிஷிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அங்க ஒர்க் பண்றது அண்ட் எவ்ரி சிஏ அண்ட் சிஎஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, அப்புறம் இந்தியன் மிலிட்ரியில நான் சொன்னேன் அவங்களுக்குன்னு ஒரு இது, நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தே வில் பி ஹேவிங் சம் எக்ஸாம், அந்த எக்ஸாம் எழுதினா இந்த சர்வீசஸ்க்குள்ள போகலாம், பட் லிமிட்டட் அந்த இடத்துல உங்களுக்கு. அண்ட் ஆக்டிவிஸ்ட், ஸோ என்ஜிஓஸ்ல ஒர்க் பண்ணலாம், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் என்ஜிஓஸ், யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட், ஆக்டிவிஸ்ட் இன்க்ளூட்ஸ் மெனி திங்ஸ். தென் ஏடிஆர், இப்போ சார் பேசினாங்க ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு வரணும்னு இல்லை, வி ஹாவ் திஸ் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அண்ட் விச் நீங்க வந்து கோர்ட்டுக்கே போகாம ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரியா ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், கன்சிலியேஷன் இது மூலமா உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண பார்த்துட்டு அதுவும் முடியல அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம். டிரான்ஸ்லேட்டர்ஸ், லீகல் டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஓகே. ஸோ பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேராலீகலாக போகிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது ரிலேட்டடான செக்டாருக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒர்க் நேச்சருக்குள்ள போகலாம். இதெல்லாம் வந்து மந்த்லி சேலரி, லிட்டிகேஷன் அப்படிங்கறத தவிர இது எல்லாமே மந்த்லி சேலரி ஜாப் தான் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் லா ஸ்டூடெண்டா உள்ள போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன விஷயங்கள் வரும்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும், அடுத்தவங்களோட பழகிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நல்லா வரும், அண்ட் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலுமே ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் இதை இப்படி யோசிக்கலாமா, ஏன்னா மற்ற விஷயங்கள் மாதிரி நம்ம இதே இப்படித்தான் அப்படின்னு படிக்க மாட்டோம். ஒரு ஜட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 1980s ஒரு விஷயத்த சரின்னு சொல்லியிருப்பாங்க, 81 ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்லியிருப்பாங்க, 82 எல்லாமே தப்பு, நான் இப்போ புதுசாக உங்களை சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ லா வந்து சொசைட்டிக்கு எப்படி தேவையோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், எப்பவுமே சொசைட்டியோட நீடுக்கு ஏற்ற மாதிரி லா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வி நீட் டு அப்டேட் அவர் செல்ஸ் இன் அ வெரி கான்ஸ்டன்ட் வே, படிச்சுக்கிட்டே இருக்கணும். டாக்டர்ஸ் மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்க, டெக்னாலஜி வளருது அதுக்கேத்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்றோம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாமே, அதே மாதிரிதான் லாயர்ஸும். ஸோ சோசியல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு, ஸோ ஒரு சொசைட்டியவே அவங்க பில்ட் பண்றாங்க, தே ஆர் கிவிங் எ ஸ்ட்ரக்சர் டு எ சொசைட்டி. ஸோ யூ ஆல்சோ ஹேவ் டு, எஸ் மேம் சாரி டு இன்டரப்ட் மேம், நம்ம சின்ன டைம் செக் வச்சுக்கலாம் மேம், லைக் ஆல்ரெடி 4:30 ஆயிட்டு. So, நம்ம இன்னும் another 5 minutes நம்ம session. So, you have your time to raise your opinion. எந்த இடத்துலனாலும் நான் வந்து என்னோட opinion சொல்றதுக்கான ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரும், இது ரைட் இது தப்பு இங்க சொல்லலாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கறது எல்லாமே. அண்ட் ஓகே, ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு, இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போகலாம். என்விரான்மெண்டல்னு போட்டிருக்கீங்கன்னா என்விரான்மெண்ட்ல என்ன கம்பெனி இருக்குன்னு, எனி என்ன ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலுமே அங்க என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸுக்குன்னு ஒரு யூனிட் இருப்பாங்க. ஸோ அங்க வந்து என்ன மாதிரியான லீகல் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வருது, இப்ப என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்காங்க, ஸோ என்விரான்மெண்டல் ரிலேட்டட் கேசஸ் எல்லாம் அங்க போகும். இப்ப ரியல் எஸ்டேட் இருக்கு, பில்டிங் எல்லாம் கட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு.
ஸோ அதை வயலேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெரா அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், அந்த ட்ரிபியூனலுக்கு போறோம், அங்க போய் அந்த குவஸ்டினை அட்ரஸ் பண்றோம், அதுக்கான ரெமிடியை நம்ம வாங்கிக்கிறோம். இமிக்ரேஷன், மெரைன், ஸோ இங்கிருந்து ஷிப் வழியா ஒரு குட்ஸ் எடுத்துட்டு போறோம். ஸோ எவ்ரி ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி கார்பரேஷன் வந்து தே வில் பி ஹேவிங் தேர் செட் ஆஃப் லாயர்ஸ் டு டூ எனி லீகல் டிஸ்பியூட்ஸ் விச் அரைஸ் இன் தட் கோர்ஸ். ஸோ கன்சியூமர், ஜுவனைல் ஜஸ்டிஸ், ஹூஎவர் இட்ஸ் சைல்டு, அவங்களோட ப்ரொடெக்ஷன் என்ன, ஹியூமன் ரைட்ஸ், ஜெண்டர் ரைட்ஸ், ஸோ எல்லாமே ஒவ்வொரு தனி ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த எல்லாராலையும் எல்லாத்தையுமே பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ ஒரு அட்வொகேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்வொகேட்னாலே பை கான்டாக்ட்ஸ் தான். இப்போ நான் சிவில் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு கிரிமினல் அட்வொகேட் இருப்பாங்க, கிரிமினல் கேசஸ் மட்டும் பார்க்குறவங்க. அது கிரிமினல்லையுமே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அதில் போகும்போது இவர் இந்த கேஸ் நல்லா பார்ப்பாரு, இவங்க கிட்ட போங்க. ஸோ சிவில்னா இவங்க இது பார்ப்பாங்க, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட்னா இவங்க இதை நல்லா பார்ப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் ரிலேட்டட் கேசஸ்னா இந்த சீனியர் கவுன்சில்னா நல்லா இருக்கும். ஸோ சீனியர் கவுன்சில் எப்போ ஆவாங்க, ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் குட் ப்ராக்டிஸ் இருக்காங்க அப்படின்னா தே வில் பிகம் அ சீனியர் கவுன்சில்ஸ். ஸோ அவங்களோட கவுன் ஒரு ரோப் போடுவோம், அந்த ரோப்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரோப் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க சீனியர் கவுன்சில், இவங்க அட்வொகேட், இவங்க வந்து என்னென்ன டெசிக்னேஷன் எப்படி இருக்காங்க, இவங்க எந்த ஜட்ஜ், இவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இவங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸ். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து ஐடென்டிஃபை ஆயிடும். நெக்ஸ்ட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. நம்ம சொன்ன மாதிரி ட்ரேட்மார்க், காப்பி ரைட், இதெல்லாம் பண்றதுக்குன்னே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். எந்த பப்ளிஷிங் ஹவுஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கிட்ட காப்பி ரைட் செல் இருக்கும். ஸோ காப்பி ரைட் ரிலேட்டட் வயலேஷன்ஸ் என்ன நடந்தாலும் தே வில் ஃபைல் கேஸ், தே வில் டூ தட் இன் ஹவுஸ் கவுன்சில்ஸ் சொல்றேன்ல. இப்போ பென்குயின் பப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பப்ளிஷிங் கம்பெனிக்கு ஒரு அட்வொகேட் இருப்பாங்க, ஒரு குரூப் அட்வொகேட்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வில் பி தேர். அவங்களோட தான் நான் காப்பி பண்ணி ஒரு புக் போடுறேன் அப்படின்னா எனக்கு அகேன்ஸ்டா ஒரு கேஸ் போடுவாங்க, அந்த கேஸை நடத்துவாங்க. இப்போ 10,000 காப்பி எனக்கு போயிருக்கும், எனக்கு இதுல 10 crores நஷ்டம் அப்படின்னா 10 crores கேட்டு கேஸ் போடுவாங்க. ஸோ டெய்லி பேப்பர் படிங்க, என்னென்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சாரி, இப்ப என்னோட இதை முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, நிறைய பேர் இதுல எத்தனை பேர் லாவை வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு கலர்ஃபுல்லா இங்க இத்தனை இருக்கு, இது இப்படி பண்ணலாம், ஆசை எல்லாம் காட்டுறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. பட் பை பிராக்டிஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட், நீங்க எத்தனை பேர் லாயர்ஸ் பாத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிராக்டிஸ்ல இருக்கிறவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் வந்தா கூட அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க வந்தாலும். பட் ஒரு அட்வொகேட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாயர் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு எம்எல்ஏ இவருக்கு ஒரு அகேன்ஸ்டா கேஸ் போடுறாங்கன்னா அவருக்கு ஒரு அகேன்ஸ்டா ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. எப்படியோ உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். ஹி வில் பிகம் ஹி வில் பி அ வெரி நோன் பர்சன் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். ஹி வில் கெட் ஹிஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். இப்போ நான் பேசிக்கலா ஃபர்ஸ்ட் சார் மாதிரி படிச்சதே நான் லா அப்படின்னு கிடையாது, நான் ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தேன். ஸோ ஆஃப்டர் சம் பிரேக் அண்ட் ஆல் திங்ஸ் ஐ வாண்டட் டு டூ லா பிகாஸ் ஐ வாண்ட் டு பிகம் அ பேட்டன்ட் ஏஜென்ட். ஸோ ப்ராக்டிஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆஸ் ஐ சி திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ரொஃபஷன் குள்ள வரணும். தோ இட் ஹாஸ் மெனி சேலஞ்சஸ், இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஓகே, ஸோ ஐ சூஸ் டு ரிமைன் இன் திஸ் ப்ரொஃபஷன். ஸோ இதுல வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஷார்ப்னஸ் இருக்கு அப்படின்னா பீங் அ வெரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்டா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்டா இருந்தாலுமே மினிமம் நான் சொல்றேன், ஒரு நல்ல சீனியர் கிட்ட நீங்க இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஏர்ன் 70,000-80,000 ப்ராக்டிஸ்ல. நீங்க கம்பெனி சைடு போறீங்கன்னா மினிமம் கேரண்டி யூ கேன் டேக் அஸ் 25,000. ஸோ காலேஜ்லயே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும், பிளேஸ்மெண்ட் மூலமா போனீங்கன்னா இட் வில் பி 40+. பேட்டன்ட் அண்ட் ஐ செட் ரிலேட்டட் டு திஸ் என்விரான்மெண்ட் கம்பெனி சிஏஜி அந்த மாதிரிலாம் போனோம்னா பேசிக் சேலரியே 1 lakh+ தான். அங்க பேசிக் ஸ்கேல் ஆஃப் சேலரி ஃபிக்ஸ் பண்றதே 1 lakh+ தான் அந்த இடத்துல. ஸோ சேலரி அப்படிங்கறத விட்டுட்டு வாட் ரெஸ்பெக்ட் யூ கெட் இன் தட் பிளேஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இந்த ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு நிறையவே இருக்கும். பிளஸ் உங்களோட டெடிக்கேஷன் அண்ட் உங்க டைம் அண்ட் ஒர்க் இதுதான் வந்து உங்களோட சேலரியை அந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்ப நிறைய பேர் வந்து லா வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இல்ல, அது போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது என்ன ரீசனுக்காக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த க்வெஸ்சன் போட்டிருக்கேன். லா ஏன் சூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்றதுக்கு மட்டும் சொல்லுங்க. ஏன் சூஸ் பண்ண போறீங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட் திங், யூ வில் ஹாவ் யுவர் ஓன் திங். எனக்கு ஃபேமிலியில நான் இப்படி பார்த்தேன் ஸோ அதனால எனக்கு லாயர் ஆகணும்,
இல்ல எனக்கு இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும், நான் லாயர் ஆகும், அதெல்லாமே இருக்கலாம். சில பேர் எனக்கு பண்ண வேண்டாம்னு நினைச்சிருப்பீங்க, இப்ப இவ்வளவு தூரம் எல்லாரும் பேசினதுக்கு அப்புறமே எனக்கு வேணாம் நினைப்பீங்க. நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு ப்ரொஃபஷன் பத்தி பேசும்போது அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். இப்ப ஆர்பிட்ரேஷன்லாம் சார் வந்து இஸ் அன் ஆர்பிட்ரேட்டர். ஒரு ஆர்பிட்ரேஷன்லாம் எங்க வேணாலும் நடக்கும், உலகத்துல எந்த நாட்டுல வேணாலும் யார் வேணாலும் நடத்துவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் போகிறோம்னா ஒரு அட்வொகேட்டுக்கு யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் டிராவல் டைம் நிறைய இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்கலாம்.